Hello friends, welcome to Vloggers. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்னோ சீரிஸோட 6th எபிசோட் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இதுல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் வாங்க ஒன்னொன்னா என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வந்து பாத்தீங்கன்னா ஒயர்ட் பிராட்பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால நம்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் ஒயர்ட் பிராட்பேண்ட்ல நம்பர் ஒன்னா இருந்தாங்க. இப்போ ஜியோ வந்து பாத்தீங்கன்னா 4.2 மில்லியன் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜியோல இருக்கதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஜியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இல்ல. நீங்க என்ன இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க, ஜியோவா பிஎஸ்என்எல்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசரான 2200 எக்ஸினோஸ் 2200 வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க. போன வீடியோல சொல்லியிருந்தேன், அதை வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல லான்ச் பண்ண போறாங்க. அதே ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய S22 வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு டேப்லெட்டும் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட்ல உள்ள அந்த டேப்லெட்டும் லான்ச் பண்ண போறாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, மொத்தமா 3 டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. ஆனா அந்த சாம்சங் S22 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் இருக்காது, எக்ஸினோஸ் 2200 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் வேணுமா, எக்ஸினோஸ் 2200 வேணுமா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விவோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டேப்லெட், இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விவோ டேப்லெட் லான்ச் பண்ணதே இல்லை. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் டேப்லெட்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஆனா ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததை விட சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேப்லெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி விவோ சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மூணு டோஸ் வேக்சின் போட்டீங்களா, ஜியோ ஏர்டெல் பிஎஸ்என்எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் வந்துச்சுன்னா அதை அப்படியே டெலிட் பண்ணிவிங்க. அதில் உள்ள லிங்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண வேண்டாம். அந்த லிங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணுறப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மால்வேர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஹேக் பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. அதனால் இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ்லாம் வரப்போ அதை வந்து டெலிட் பண்ணிவிங்க, இல்லைனா அதை ஓப்பன் பண்ணாமல் அந்த லிங்க்லாம் எதுவுமே கிளிக் பண்ணுவீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்க்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. கேனன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு புது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு கேனனில். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அந்த கேமராவோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சேட்டலைட் பிராட்பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க இந்த சேட்டலைட் பிராட்பேண்ட். இது இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் பிராட்பேண்ட் கொண்டு வராங்க, ஏர்டெல் வந்து பண்றாங்க. கூகுள் ஆப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்ட் இல்லைனா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகவே ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹையர் பண்ணியிருக்காங்க கூகுள் ஆப்ஸ்க்காக. அண்ட் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்த டெக் நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு, ஒவ்வொன்றுத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.